வணக்கம் மாணவர்களே, நயம் பாராட்டுக பார்க்கலாம். இந்த நயம் பாராட்டுக கவிதை வந்து எப்படியெல்லாம் இந்த எதுகை, மோனை, தொடை, இயைபு இதையெல்லாமே இங்கே வரையறுக்கப்பட்டிருக்குன்றது தான் இந்த நயம் பாராட்டுக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மலர்ந்தும் மலராத பாதை மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்தும் விடிந்தும் விழியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல். இந்த கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய இப்பாடலில் என்னென்ன நயங்கள் எடுத்தாளப்பட்டிருக்குன்றது தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். தொடை நயம். கவிஞர் கண்ணதாசன் இப்பாடலில் தரமான சொற்களை தேர்ந்தெடுத்து பாடலை தொடுத்திருப்பது சிறப்பானது. சரி, தொடை நயத்தில் மோனை நயம்னா என்னன்னு பார்ப்போம். மோனைனாலே பாடலில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம், பாடலுடைய முதல் அடிகள். அப்போ முதல் அடிகள் சொல்லும்போது மலர்ந்தும் மலராத நதியில் நடந்த இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள் பாடலில் மலர்ந்தும் மலராத. அப்போது இந்த முதல் எழுத்துக்கள் அந்த பாடல் வரிகளில் இடம் பெற்றிருக்கு இல்லையா, இது முதல் எழுத்தாக ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை நயம். அதுதான் மலர்ந்தும் மலராத நதியில் நடந்த விடிந்தும் விடியாத விளைந்த இந்த சொற்கள் எல்லாமே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் மோனை நயம். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மோனை நயம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. பாடலில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம். எதுகை நயம்னா சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுத்திருப்பது, அதாவது பாடலை அழகு செய்கிறது. அப்போ எதுகைனாலே இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வர தொடுப்பது. அப்போ சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மலர்ந்தும் மலராத. அப்போ இந்த லா லா இருக்குல்ல இரண்டாம் எழுத்து, அதுதான் எதுகை. அப்போ விடிந்தும் விடியாத டி டி இது இரண்டுமே ஒன்றி வருவது, அதாவது பொருந்தி, அதாவது ஒரே சொல் இங்கே இடம்பெறுவது. சொற்களில் இருக்கக்கூடிய எழுத்து, அந்த சொற்கள் வேறவாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் வந்து ஒரே எழுத்தாக இடம்பெறுவது, அதுதான் சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுத்திருப்பது, அதாவது பாடலை அழகு செய்வது, இது எதுகை நயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அதுக்கடுத்து முரண்தொடை. இந்த முரண்தொடை அப்படின்னாலே முரண் என்றாலே எதிர்வினையில் சொல்லக்கூடியது. இப்பாடலில் எதிரெதிரான சொற்கள் வருவதால் முரண்தொடை அமைந்துள்ளது. மலர்ந்தும் பூ மலருதுன்னா அதுக்கடுத்து அதுக்கு எதிர்வினையாக சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம், மலராத. விடிந்தும், அப்போ விடிந்ததுக்கு எதிர்வினையாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம், விடியாத. அப்போ இரவுனா பகல், அப்படி எல்லாத்துக்குமே எதிரெதிராக சொல்லக்கூடியது தான் முரண். அப்போ முரண் தொடை இங்கு இடம்பெற்றிருக்கு. மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத இந்த சொற்கள் எல்லாமே முரணாக சொல்லப்படுவதனால தான் இப்பாடலில் முரண் இடம்பெற்றிருக்கு. அப்போ முரண் தொடை இப்பாடலில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்து இயைபு நயம். கவிஞர் இப்பாடலில் இயைபு நயம் தோன்ற பாடியுள்ளார். அப்போ வண்ணமே அன்னமே மன்றமே. இப்பாடலில் இந்த கடைசி வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்ணமே அன்னமே மன்றமே அப்படின்னு முடிச்சிருக்காரு. அப்போ அப்படி முடிக்கும்போது அதனுடைய கடைசி எழுத்தானது என்னென்னா ஒரே வந்து ஒரே, அதாவது மே 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 அப்படின்னு முடியும்போது, அல்லது வேண்டும் 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 அது அந்த மாதிரியான ஒரே மாதிரியான சொற்கள் இடம்பெற்றிருக்கும், அல்லது ஒரே எழுத்தை இடம்பெற்றிருக்கும். கடைசி சொல் பாடலுடைய கடைசி சொற்கள். அப்போ அந்த பாடலுடைய வரிகளுடைய கடைசி சொற்களை நாம் இங்கே பார்க்கணும். அதுதான் இயைபு நயம். அப்போ இயைபு நயத்துக்கும் இங்கே சொல்லியிருக்காரு. அதுதான் பொருள் நயம். பொருள் நயம் அப்படின்னு சொல்லும்போது கவிஞர் இப்பாடலை பொருள் நயம் தோன்ற பாடியுள்ளார். அப்போ என்ன பொருள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டால் இயற்கையோட எழில். அப்போ இயற்கையோட எழிலின் அழகின இங்கே கவிஞர் என்னதை தன்னுடைய அழகை அழகான வரிகளில் இங்கே கொடுத்துருக்காரு.
அப்போ இயற்கையோட அழகு அப்படின்னு சொல்லும்போது என்ன அழகு இருக்கு இதுல? அப்போ அந்த இளந்தென்றலுடைய அந்த பொதிகை மலையில தோன்றி அந்த மதுரை நகர் கண்டு வந்திருக்கிறதுனால என்னது அந்த தமிழையும் அந்த காற்றையும் அங்க இங்க வர்ணிக்கிறாரு. அதுதான் இந்த பாடலுடைய மிக சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுகிறது. மாணவர்களே, இதுல என்ன ஒரு கருத்துன்னா, இந்த பாடல் இயற்கை மட்டும் சொல்லப்படக்கூடியதல்ல, கவிஞருடைய ஒவ்வொரு வரிகளும் இங்கு வந்து நயத்தோடு இங்கு இடம்பெற்றிருப்பதையும் இங்கு பார்க்க முடியும். இது நயம் பாராட்டுக்கு பொறுத்தவரை, அதாவது ஒரு மதிப்பெண், அதாவது 15 மதிப்பெண்ல 12, 13, 14, இந்த 13, 14, 15 மூன்று மதிப்பெண்கள் இதுல இருந்து எடுக்கப்படும். இது நயம் பாராட்டுக்கு தனியா வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வினாவா, அதாவது 1 மார்க்கா நமக்கு வரும். அப்போ அதுல வரும்போது நம்ம வந்து 13, 14, 15 இதுல இருந்து நமக்கு 3 மதிப்பெண்கள் இடம்பெறக்கூடியதா இருக்கு. அப்போ 3 மதிப்பெண்களுக்கு நாம இதுல இருந்து தயாராகணும்னா நயம் பாராட்டுக நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுகைனா என்ன, மோனைனா என்ன, முரண்னா என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால இதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு இந்த பாடலை எழுதி பார்த்து இந்த தொடை நயம் மோனை நயத்தை எல்லாமே நீங்க எழுதி காட்டுங்க. நன்றி, வணக்கம்.